வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து திரேஸ்புரத்துல நண்டு கம்பெனி, அதாவது நண்டு கம்பெனி பேர் வந்து மேக்ஸ். நான் இங்கே தான் வந்து நண்டு எடுத்து வெளியூருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். நண்டு மேலே என்னென்ன பண்றாங்க, எப்படி நண்டை கழிக்கிறாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கறத அந்த வீடியோல நான் காட்ட போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. இந்த நண்டு பேர் தான் பொட்டு நண்டு. நண்டுல பாத்தீங்க அப்படின்னா பொட்டு நண்டு, பார் நண்டு, சூப்பர் நண்டு, சிப்பி நண்டு, இந்த நண்டு தான் இந்த கம்பெனிக்கு நிறையா வரும். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து பொட்டு நண்டை வந்து கை பார்க்குறாங்க. கை பார்க்கும்போது என்னென்னா அமுக்கியே பார்த்துருவாங்க. அமுக்கி பார்த்தா வந்து நண்டை பிரிப்பாங்க. இது வந்து என்னென்னா ஒரு 150 கிராம் கீழே உள்ள வந்து சைஸ்கள் நண்டு. இதை வந்து என்னென்னா உள்ளூர் வியாபாரிக்கு வந்து இந்த அண்ணன் இந்த வந்து வாங்கிட்டு போவாங்க. இதை 150 கிராமுக்கு மேலே இருக்கும்போது என்னென்னா அதை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவாங்க. 150 கிராமுக்கு மேலே உள்ள வியாபாரி வந்து கேட்டாலுமே வந்து இது ஒரு ரேட்டு அது ஒரு ரேட்டை வச்சு கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா கை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு வந்து என்னென்னா ஒரு நண்டு வந்து 150 கிராம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த வெயிட் மிஷினை வச்சு பார்த்து தனியாக பிரிச்சுருவாங்க. இப்போ வந்து அந்த நண்டு வந்து லைட்டாக அமுகுச்சு அப்படின்னா வந்து நண்டை வந்து எடுக்க மாட்டாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அந்த நண்டை வந்து கை பார்த்த நண்டை வந்து வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டு எத்தனை கிலோ இருக்கா பார்த்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னோன்னா அவங்க வந்து நோட் பண்ணிடுவாங்க. கணக்கில் நோட் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரூபாயை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நண்டை போட்டு என்ன செய்வாங்கன்னா இத்தனை கிலோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. எழுதி வந்து பாக்ஸில் எழுதிடுவாங்க. சைடில் ஒரு பேப்பர் மாதிரி எழுதி அதை ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு என்னென்னா ஐஸை போட்டுருவாங்க. இப்போ வந்து அவங்க கொண்ட வந்த நண்டு உடனே வந்து என்ன செஞ்சோன்னா கம்மையில் உடனே உடனே வந்து ஐஸை போட்டு வச்சுருவாங்க டப்புன்னு. ஏன்னா இந்த ஐஸ் இந்த நண்டில் வந்துன்னா 2 மணிக்கு வந்து வண்டி கிளம்பிடும். இங்கேருந்து வந்து மார்க்கெட்டு போகிறக்காண்டி 2 மணிக்கெலாம் வண்டி கிளம்பிடும். எப்போவுமே நண்டுனாலும் சரி மீன்னாலும் சரி வந்து ஐஸ் வந்து லைட்டாக கீழே வந்து பாட்டம் ஐஸ் லைட்டாக போட்டுட்டு டாப் ஐஸ் மேலே நிறையா போட்டோம் அப்படின்னா அது பாட்டில் மீன் கெட்டு போகாமல் இருக்கும். பிரிஞ்சிங்கன்னா ஐஸை போட்டு ஒதுக்கிடுவாங்க, பாக்ஸை வந்து ஒதுக்கிடுவாங்க. இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 8 பாக்ஸ் நண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதனால் பொட்டு நண்டில் வந்து ஒரு 8 பாக்ஸ் நண்டு வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டுக்கு இப்போ நம்மளுக்கு தேவை நண்டு தேவை அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கும் வந்து இங்கே வந்து வாங்கிக்கிறலாம். இப்போ வந்து இந்த பொட்டு நண்டு வந்து அவங்களுக்கு உரிக்க தெரியாது. அப்போ என்னென்னா கம்பெனி உள்ள ஆட்களே வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து உரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 20 ரூபா கொடுத்தா அவங்க வந்து 1 கிலோ நண்டுக்கு வந்து 20 ரூபா மெனி வந்து வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு நினச்சிங்கன்னா உரிச்சுக்கிடுவாங்க. நண்டு உடைக்க தெரியாதவங்களுக்கு வந்து இந்த இதை பாருங்கள், எப்படி அவங்க வந்து நண்டை வந்து உடைக்கிறாங்கிறத. இந்த மாதிரி ஓடை எடுத்துகிட்டு அந்த சைடில் உள்ளதை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு முன் பக்கம் அப்புறம் பின்பக்கம் அவ்வளோதான் நண்டு. அதுக்கப்புறம் காலில் வந்து கொஞ்சம் வெட்டுவாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். காலில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கத்திரிக்கோளால் இல்லைன்னா அருவமனால் வெட்டிக்கிறலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அந்த சைடும் வந்து நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நறுக்கிடலாம். அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து சதை இருக்கும், இதில் வந்து சதை இருக்காது. இதை வெட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெட்டிக்கிறணும். நம்மளுக்கு வந்து நண்டு முழுசாக போடணும் அப்படின்னா முழுசாக போடுறோம். இல்லை நம்மளுக்கு பாதி மட்டும் போடுறதா இந்த மாதிரி பாதியாக குறுக்க வெட்டிக்கிறலாம். இப்போ அடுத்து வந்து அடுத்த ஒரு மீனவர் வந்து கொண்டாந்துருக்காங்க அவங்க நண்டை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்டுமே கிடக்கு. சிப்பி நண்டு கிடக்கு, பார் நண்டு கிடக்கு, பொட்டு நண்டு கிடக்கு, சூப்பர் நண்டு கிடக்கு. இதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா அந்த கம்பெனியில் உள்ள ஆளுக்கு வந்து நண்டை வந்து தனித்தனியாக வந்து பிரிப்பாங்க. பிரித்து வந்து இவங்க கொண்டாந்த நண்டை வந்து வெயிட் போட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு போட்டு அப்போமே வந்து அவங்களுக்கு வந்து ரூபா கொடுத்துருவாங்க. அந்த அண்ணன் எடுக்கிற நண்டு பார்த்திங்கன்னா பார் நண்டு.
இது வந்து சூப்பர் நண்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கிராமுக்கு மேலே இருக்கும். இதுதான் பார் நண்டு, நல்லா வந்து பார்க்கே வந்து இது வந்து பார்களில் வந்து அதிகமாக இருக்கும். அது என்னன்னா பாறை சைடு வந்து இந்த நண்டு அதிகமாக இருக்கும், அதனால தான் இதோட பேர் வந்து என்னென்னா பார் நண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அடுத்து ஒரு மீனவர் கொண்டாந்துருக்காங்க, அதில் உள்ள நண்டு. இப்போ அடுத்து இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அது கை பார்த்து டக்கு டக்குன்னு கை பார்த்து லைட்டை போட்டு ஐஸை போட்டு வச்சுருவாங்க. நண்டு பார்க்கும்போது எப்போவுமே வந்து அமுக்கி தான் பார்ப்பாங்க, அமுக்கி பார்த்துட்டு தான் வந்து அந்த நண்டை வந்து கைப்பிடிப்பாங்க. இப்போ அமுக்கும்போது லைட்டாக ஓடு வந்து உள்ளே இறங்கிச்சு அப்படின்னா அந்த நண்டை எடுக்க மாட்டாங்க. இங்கே நண்டு மட்டும் இல்லை, களி நண்டும் கொண்டாடுவாங்க, அப்புறம் வந்து சிங்கி ரால் ராலுமே கொண்டாடுவாங்க. ராலுமே வந்து எல்லாமே ராலுமே நமக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து அந்த அண்ணா கொண்டாந்த நண்டை வந்து எடை போடுறாங்க, இடம் போட்டு வந்து ரூபாயை வந்து அந்த அண்ணா வாங்க போகிறாங்க. இது சிங்கி ரால், இது வந்து என்னென்னா கிளி ரால். இதில் பார்த்தீங்கன்னா கிளி ரால், தாள ரால், மணி ராலுங்கிற ரால்லாம் இருக்குது. இவங்க அந்த ராலை வெயிட்டை போட்டு அவங்க வெயிட்டை போட்டு உடனே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா வந்து அந்த மோட்ரு போட்டு இந்த நம்ம மீன் மோட்ரு இருக்குல்ல அதே மாதிரி மோட்ரு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் போட்டு வந்து அது பாட்டில் போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து அந்த ரால் வந்து உயிரோடு கிடக்கும். இது வந்து பார் நண்டு. என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து கம்பெனியில் வந்து இந்த உள்ளு வியாபாரி வந்து இந்த பார் நண்டை வந்து பிறக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வியாபாரத்துக்கு வந்து எத்தனைகள் தேவையோ அத்தனைகளுக்கு அந்த அண்ணா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஓலக்கண்ணுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னொரு பேர் என்னென்னா சூப்பர்ன்னுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா கால், அது வந்து ஆண் நண்டு. இந்த மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து பெண் நண்டு. என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து நண்டு வர வர என்ன செய்வாங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஐஸ் கம்பெனி இருக்குது, அந்த அங்கே போய் ஐஸ் ஐஸ் வந்து பார் கணக்கில் வாங்கிட்டு வந்து உடனே உடனே வந்து அந்த நண்டுக்கு வந்து ஐஸை போட்டு வச்சுருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கயிறு கட்டாமல் கொண்டாந்துட்டாங்க, கயிறு அவுந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து விரலே வந்து கட் பண்ணிச்சு அப்படின்னா வந்து விரல் துண்டாக போயிடும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து வெயிட் கணக்கு தான். அதாவது என்னென்னா 350 கிராமுக்கு கீழே ஒரு சைஸு, 350லேருந்து ஒரு 500 ஒரு ரேட்டு, 500 கிலோலேருந்து ஒரு 800 ஒரு ரேட்டு, 800லேருந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ரேட்டு அப்படின்லாம் ரேட்டு. அதோடய வெயிட்டை பொறுத்து தான் வந்து இந்த ரேட் வந்து வரும். கிட்டத்தட்ட இந்த நண்டு ஒவ்வொரு நண்டு வந்து ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும். என்னன்னா அமுக்கும்போது வாட்டர் மாதிரி உள்ள இறங்குச்சு அப்படின்னா வந்து ரேட் வந்து அது வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும் அந்த ரேட்லாம். அடுத்து அந்த அண்ணா கொண்டாந்துருக்காங்க நண்டு. இப்படி வந்து ஒவ்வொரு மீனவர்கள்லாம் வந்து நண்டை வந்து அவங்க பிடிச்சிருந்த நண்டை வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சூப்பர் நண்டில் வந்து 150 கிராம் கீழே உள்ள சைஸில் உள்ள நண்டு. இது என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பெனிக்காரங்களாம் எடுத்துருவாங்க, எடுத்து அவிச்சு வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த நண்டை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அந்த சதையை எடுத்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அவிக்கிறக்காண்டி இந்த நண்டு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாயிலரில் இந்த நண்டு எப்படி வேகும் அப்படின்னா வந்து நம்ம இட்லி இருக்கல இட்லி எப்படி வேக வைப்பாங்க அதே மாதிரி வாட்டரில் தான் வந்து இந்த நண்டு வந்து வேகும், தண்ணியில் போட்டு வேக வைக்க மாட்டாங்க.
உள்ளே வந்து ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அந்த ட்ரம்மில் வந்து நண்டு தட்டிடுவாங்க. தட்டினோன்னு என்னென்னா அந்த ஆவி நீராவியில் வந்து அந்த நண்டு வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த நண்டோட கலரே மாறிடும். மீனவர்கிட்ட வாங்க நண்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க, கல்யாணம் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. இது ஃபுல்லாக வந்து லோக்கல் நண்டு, தண்ணி நண்டு ஓடு வந்து அமுக்குனா வந்து உள்ளே கை போகும், அந்த மாதிரி இருக்கிற நண்டு வந்து ரேட் தனியாக ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 350 கிராமில் உள்ள சைஸ் கீழே ஒரு நண்டு, அப்புறம் 350 கிராம்லேருந்து 500 கிராம் கிட்ட ஒரு நண்டு, 500 கிராம்லேருந்து ஒரு 800 கிராம் சைஸ் நண்டு, 800 கிராமுக்கு மேலே உள்ள நண்டை தனியாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து நண்டை வந்து வெயிட் போட்டு தனித்தனியான அந்த ட்ரேயில் வந்து வச்சுருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.